இஸ்லாமியர்களுக்கு மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இந்துக்களுக்கு மத அடிப்படையில் கொடுக்கலாமா? இந்துக்களுக்கு மத அடிப்படையில் கொடுக்கல. உனக்கு இப்போ அரசியல் இல்லை, பிடிச்சி தொங்கிட்டு கிடக்குறீங்க. அரசுக்கு மதத்துக்கு என்ன சம்பந்தம்? 5000 கிலோமீட்டர் 10000 கிலோமீட்டர் இருக்கணும். மதம் அவனுடைய தனிப்பட்ட உணர்வு. அது போய் எதுக்கு அரசு ஆட்சியில் போய் அரசு அதிகாரத்தில் போய் கலக்குறீங்க நீங்கள் சொல்லுங்கள். இஸ்லாத்தை வெறுப்பதை எதிர்ப்பதை தவிர இவர்களுக்கு ஏதாவது ஒரு அரசியல் நிலைப்பாடு கோட்பாடு இருக்கா? நீ எதுக்கு 24 லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ணுறீல? பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன் ஹேன்னு பேச தெரியுதுல்ல, எந்த நாட்டுக்கு அனுப்பு? அவ்வளவு இஸ்லாமியங்கிறத நாட்டு அவன் கொடுக்குற காசை வாங்கி வக்கனே ஆச்சு திங்க தெரியுதுல்ல. அப்புறம் ஊரானுக்கு ஊட்டி விடுவா, உள்ளவன் சாப்பிட்டா கொண்டு புரிவியா? இது ஒரு தர்மமா கர்மமா? அது என்னது? இது மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்தா இல்லையா தம்பி? அதை பெருமையா பிரதமரே பேசுறாரா இல்லையா? எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறார்? அந்த நாடுகள் அரபு நாடுகள்லாம் போய் அங்கே நிற்கும் போது இந்த இஸ்லாத்தை வெறுப்ப அங்கே பேச வேண்டியதானே? அரபு நாடுகளை போய் இந்து கோயிலை திறந்து வச்சுட்டு பெருமையா பேசுறீங்கல்ல, அங்கே கோயிலை திறக்க அனுமதிக்கிறானே? அந்த பேரன்பு பெருந்தன்மை அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டுன்னு சொன்னது நபிகள் கோட்பாடு. அடுத்தவன் பசியோடு இருக்கும்போது உண்ணாதேங்கிறாரு, அது ஹராம்ங்கிறாரு. என்ன இந்த கோட்பாட்டில் உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? இங்கே இருந்த முறை எவன் ராபர்ட் கிளைவன் வாரிசு, எவன் பாபரின் வாரிசு? நீ சாதி மத கொடுமையில் சாதியை தீண்டாமல் இழிவில் இருந்த பறையும் பல்லன் சக்கிலியனாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம வாங்க பறையனாக இருந்தேன் வாடா பரப்பையில என்ன பாயா மாறு முஸ்லீமா மாறினா வாங்க பாய் என்ன பறையனாக இருக்கிறது பாயா இருக்கிறது மெல்லுமா மாறி போன அவ்வளோதானே? சாதியை இழிவு தீண்டாமையில் வச்சு என்னை கொடுமைப்படுத்தின, திருப்பி இந்த மதத்துக்குள்ளே போய் நிம்மதியாக வாழலான்னு சிறுபான்மையின்னு வச்சு நசுக்கிறேன். உரலில் வச்சு இடிச்சா தாங்க முடியாது, குதிச்சா செக்கில் போட்டு ஆட்டுற உன் மனநிலை என்ன? நீ அரசியல் பேசு, மனிதம் பேசு. சந்திரமனத்துக்கு ராக்கெட் விடுறங்கிற இங்கே காற்று இல்லை, இங்கே தண்ணி இல்லை, இருக்கிற பூமியை காப்பாற்ற துப்பு இல்லை. கோடிக்கணக்காக செலவழிச்ச சந்திராயனுக்கு ராக்கெட் விடுறேன், அங்கே விடுறேன். சூரியனை போய் பார்க்குறேன், 15 லட்சம் கோடி கிலோமீட்டர் பூமிக்கும் சூரியனுக்கு. இங்கே இருந்து போய் அது கிட்ட போய் என்ன பார்க்க போகிறீங்க? சூரியனா திமுக சின்ன ஒன்று பக்கத்தில் சூரியன் அதை வேணால் பார்த்து போ. என்ன தேவை? ஒரு காமெடி பண்ணிட்டு அலையிறது இவங்க. இதுலேருந்து தெரியுதா இல்லையா? அவங்க பூரா மனநோயாளிகள். கட்டக்கூடாது தம்பி. இல்லை இல்லை, எதிர்ப்பு தெரிவிக்கல. இவங்க கட்சி ஆச்சு, இவங்க கூட்டணி கட்சி தானே, இவங்க கூட்டணி கட்சி தானே. இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட், அங்கே இருக்கிற எதிர்கட்சி காங்கிரஸ், என்ன பண்ணுது? இங்கே இருக்கிற தலைவர், அங்கே இருக்கிற தலைவரோட பேச்சு கட்டாத சொல்ல முடியாதா? மேகதாதல் அணை கட்டாத இங்கே இருக்கிற பிஜேபி தலைவர்கள் அங்கே போய் பேசுவாங்களா? இப்போ தெரியுதா தமிழ் தேசிய அரசியல் ஏன் தேவைப்படுதுன்னு? தமிழகத்தில் தென் மாநிலத்தில் 3வது பெரிய கட்சியாக பாரதிய ஜனதா வந்து உருவெடுக்கணும்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. தனிச்சு நின்று போட்டிட்டு ஆன்மாகனா காட்டு. நீ இப்போ தேர்தல் June 4 பிறகு இண்டிஜுவலா உங்களுடைய தனித்துவ தனியாக நீங்கள் பெற்ற வாக்கு எவ்வளவு? என்னை தாண்டி இருந்துச்சுன்னா நான் கட்சி கழிச்சிட்டு போயிருக்கேன். யார் 3வது யார் பெரிய கட்சின்னு தெரிஞ்சிடும்ல? தனிச்சு கூட்டணியாக நீட்டு கூட்டிக்கிட்டு கூடாது. ஒண்டி கொண்டி நீ சிங்கம் அணிக்கணும், தானிச்சு சண்டை போடணும். அவன் தான் ஆண்மகன், அவன் தான் வீரன். விவசாயிகள் விவசாயத்தில் உற்பத்தி வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்லியிருக்காரு. ஒருவேளை அவர் பண்ண நிலத்தில் இருக்கு, விவசாயம் பண்ணுறாருல அவர். என்ன தேவை பேச்சு சொல்லாத தம்பி, வெறி வந்து திட்டிட்டு